ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக தகவல் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். பலருக்கு இருக்கும் குழப்பம், காலில் கருப்பு கயிறு கட்டலாமா கட்டக்கூடாதா என்று. ஒரு சிலருக்கு காலில் கருப்பு கயிறு கட்டினால் என்ன ஆகும் என்றும், யாராலும் காலில் கருப்பு கயிறு கட்டலாம், ஆண்கள் மற்றும் பெண்கள் எந்த காலில் கருப்பு கயிறு கட்ட வேண்டும் என்று பல சந்தேகங்கள் இருக்கும். அந்த பல சந்தேகங்களுக்குள்ளான அனைத்து தகவல்களையும் தான் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போயிடும். நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக தெய்வீக தகவல் சேனலை பார்க்குறீங்கன்னா, கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போன்ற பல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு தினந்தோறும் வந்து சேரும். பொதுவாக திருஷ்டி என்பது அனைவருக்குமே இருக்கும். கல்லால் அடிபட்டாலும் கண்ணால் அடிபடக்கூடாது என்று நமது பெரியவர்கள் சொல்வார்கள். எத்தனை வயதானாலும் இந்த திருஷ்டி மனிதனை மிக சுலபமாக வந்தடையும். இதற்கு வயது வித்தியாசம் என்பது கிடையாது. அதனால தான் நமது முன்னோர்கள் இந்த திருஷ்டியை போக்குவதற்கு சில விஷயங்களை கடைபிடித்து வந்தார்கள். அவற்றில் ஒன்றுதான் காலில் கருப்பு கயிறு கட்டுவது. முன்பு இந்த கருப்பு கயிறு எப்படி காலில் கட்டிக்கொண்டார் என்றால், முடியால் கட்டிக்கொண்டு இருந்தார்கள். அதன் பிறகு வயதுக்கு வந்த பெண்களை காத்து கருப்பு அண்ணாமல் இருப்பதற்கு கருப்பு நிற கயிற்றை மந்திரிச்சு காலில் கட்டி விடுவார்கள். பொதுவாக அனைவருமே இந்த கருப்பு கயிறை காலில் கட்டிக்கொள்ளலாம். இதனை கட்டிக்கொள்வதனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளவும் முடியும். அதாவது, மற்றவர்கள் மீது வைக்கும் திருஷ்டி, தீய பார்வை, தீய எண்ணம், இது போன்றவற்றில் இருந்து நம்மை அந்த கயிறு காக்கும். இந்த கருப்பு கயிறு ஆண்களாக இருந்தால் வலது கால்களிலும், பெண்களாக இருந்தால் இடது கால்களிலும் கட்டிக்கொள்ள வேண்டும். இந்த கருப்பு கயிறு கட்டுவதற்கு சில விதிமுறைகளும் உண்டு. அது என்னவென்றால், 5 முடிச்சு 9 முடிச்சு உள்ள கருப்பு கயிறை வாங்கி அதனை பூஜை செய்த பிறகுதான் காலில் கட்ட வேண்டும். அதுவும் ஆஞ்சநேயர், காளி, பைரவர், சரபேஸ்வரர், பிரத்யங்கிரா, சூலினி தேவி இது போன்ற தெய்வங்கள் இருக்கும் ஆலயத்திற்கு சென்று அங்கு சாமியிடம் வைத்து பூஜை செய்து உங்கள் காலில் கட்டிக்கொள்ளலாம். இந்த கயிறை செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைகளில் பூஜை செய்து கட்ட வேண்டும். சனிக்கிழமை கட்டுவதாக இருந்தால் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று பூஜை செய்து கட்டிக்கொள்ளலாம். இந்த கருப்பு கயிறை குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள் என்று அனைவருக்கும் காலில் கருப்பு கயிறு கட்டிக்கொள்ளலாம். இருந்தாலும் இந்த கயிறை காலில் கட்டிய நாளில் இருந்து 6 மாதங்களுக்கு ஒரு முறை மறுபடியும் மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்றால் கயிறு தானே கலன்ற கீழே விழுந்த பிறகும் கூட மற்றொரு கயிறை பூஜை செய்து காலில் கட்டிக்கொள்ளலாம். கருப்பு கயிறு ஒத்துக்கொள்ளாது என்று சொல்பவர்கள் மட்டும் இந்த கயிறை காலில் கட்டுவதை தவிர்த்துக் கொள்வது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதா உடனே லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.